ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டிகுலி தமிழ் சேனல். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னோட பர்த்டே பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸா ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, எம்ஜிஎம் ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கதான் என்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அங்க நான் வந்து எப்படி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன், என்னெல்லாம் என்ஜாய் பண்ணேன், அப்புறம் அங்க உள்ள குட்டி குட்டி மெமரிஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ மார்னிங் 11:00 வந்து வீட்டுல இருந்து கிளம்பி ரெசார்ட்க்கு வந்து போயிட்டு இருக்கேன். எம்ஜிஎம் பீச் ரெசார்ட் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் வேற இருந்தது. ஸோ பீச் ரெசார்ட் எப்படி இருக்கும்ன்றது தெரியல அப்படிங்கிறதுனால செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 2:00 அப்படின்றதுனால நாங்கள் 11:00 வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஸோ ஒரு 1.5 hours ட்ராவல். ஸோ பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இப்போ வந்து ரிசப்ஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ 1:30 வந்து ரிசப்ஷன் வந்துட்டோம். 2:00 வந்து செக்இன். 1 டேக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே 12:00 வந்து செக் அவுட் இருந்தது. ஸோ நாங்கள் ரிசப்ஷனுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரூம் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ரூம் அலோகேட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு கைடு வந்து கூடவே வந்து ரூமை காமிக்கிறதுக்கும் கூடவே வந்தாங்க. ரிசப்ஷனே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு வெளியே வந்து நான் நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே. என்னென்னா நான் ஆல்ரெடி போகிறதுக்கு முன்னாடியே முந்தின நாள் வந்து செக் பண்ணேன் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நெட்டில் நான் என்ன பார்த்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மூடோடையே தான் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டு இருந்தேன். எனக்கு நல்லாவும் இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் வேறு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்த ரூமு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா பார்க் வியூ ரூமு. ஸோ சுற்றி வந்து பார்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனிஷாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ரூம்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ இதான் எங்களோட ரூமு. நாங்கள் ரூமோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு தனியாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் செப்பரேட் வீடியோவில். தர்ஷும் வந்து அவனோட என்ஜாய்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிறவே. ஸோ பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கடலில் கால் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். தர்ஷு பீச் போமா, தண்ணியில் கால் நினைக்கிறியா? ஆ ஓ வா வா வா, செப்பல் கழட்டு செப்பல் கழட்டு. தர்ஷு போமா, டான் சொல்லிடு. இப்படி இப்படி டான் ஹே. ஆ போங்க போங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க பாத்து சொல்லு, இங்க பாத்து சொல்லு. சூப்பர். கால் கிட்ட வரலையே.
உங்களை எடுக்க போய் நான் தான் ஃபுல்லா நனைவேன்னு நினைக்கிறேன். தண்ணி அந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. தள்ளி ஃப்ரெண்ட்ல பாப்பா. ஆனா நனைக்கவே இல்லை காலு. ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல தண்ணி. ஐயோ ரியாக்ஷன் எடுக்க விட்டானே. வேண்டாமா வேணாமா. பீச் நல்லா விளையாடிட்டு பக்கத்துலேயே பிளே ஏரியா இருந்ததுனால அங்கே வந்துட்டோம். தர்ஷு வந்து பிளே ஏரியால ரொம்ப விளையாடிட்டு இருந்தான். இந்த ஊஞ்சல்ல இருந்து இறங்கவே இல்லை அவன். ஸோ நாங்களும் அங்கே என்ஜாய் பண்ணோம். தர்ஷு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பர். எப்படி இப்ப எப்படி ஆடுது? டைம் டைம் ஆடுதா? அழகா கை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கை பிடிச்சா படுறா படுறா படுறா. அங்க ஏ தூக்கு தூக்கு ஒரே ஒரு தூக்கு ஒரே ஒரு தூக்கு 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 பிடிச்சு 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 தர்ஷு அப்பாவை எப்படி கூப்பிடுவேன்? இல்ல அப்பா தூரமா நின்னா எப்படி கூப்பிடுவேன்? தர்ஷு அப்பா தூரமா நின்னா எப்படி கூப்பிடுவேன்? நெக்ஸ்ட் எங்க? தள்ளிவிடணுமா? பிளே ஏரியாவில் விளையாட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு போய் அகெயின் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தர்ஷு அம்மா பாரு ஆக்கா. நீ போய் விளையாடு தர்ஷு, நீ போய் விளையாடு. கைதா 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 ஏ ஆ போ 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 போ. மண்ணு ஏதாவது ஆச்சுன்னா
சின்னது இல்லையா, சின்ன காத்து. ஸ்விம்மிங் பூலில் விளையாடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு ஈவினிங். ஸோ இந்த டைமில் பீச்சுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம். ஸோ அந்த டைமில் பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நைட் டைமில் அந்த ரெசார்ட்டோட வியூ. ஸோ இந்த தெரிகிறது வந்து ரெசார்ட்லேயே இருக்கிற சீக்ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அப்படியே கடலையும் பார்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இந்த டைமில் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது, காமாக இருந்தது. அந்த அலையோட சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா மற்ற பீச்சுக்கெலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது, நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ கச்ச கச்சான சவுண்டு கேட்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் உள்ளவங்க மட்டும் அப்படிங்கிறதுனால அவ்வளவா ஆட்களும் இல்லை, கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப காமாக எங்களுக்கான டைமை வந்து நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்த நேரத்துலேருந்து நைட்டு 12:00 வரைக்கும் சுத்தமாக நாங்கள் வந்து ரெஸ்ட்டே எடுக்கல. ஏ நண்டு கடிச்சிச்சா. இதான் வந்து ரெசார்ட்டோட நைட் வியூ. ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீச்சில் நல்லா விளையாடி முடிச்சுட்டு நைட் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் ஃபுல்லாக ஒரு வாக் போனோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, செடி எல்லாத்துலேயுமே வந்து லைட்டிங் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு டின்னருக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு வெளியே போயிட்டோம், உள்ளே நாங்கள் சாப்பிடல. ஸோ வெளியே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அகைன் நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். ஹஸ்பண்டு வந்து கேக்குக்கு மார்னிங்கே போய் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியவே செய்யாது, சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 11:00 இருக்கும் ரூம் சர்வீஸ் வந்து கொடுத்துட்டாங்க கேக்கை. தர்ஷி வந்து கேக்கை பார்த்தோன்னே கேக் கேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டில் அவன் கத்திட்டு இருந்தான். ஸோ நாங்களும் கேக் வந்ததுக்கப்புறம் எங்கே வச்சு கட் பண்ணலாம், சரி பார்க்கில் வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு சேரை மட்டும் போட்டு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணோம். ஸோ நாங்கள் 3 பேர் தான், வேறு யாருமே இல்லை. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக உட்காந்து கேக் கட் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே ரொம்பவே மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஹாய் 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 தர்ஷா, அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடு. ஹாப்பி மீனா சொல்ல பர்த்டே. போட்டா மீனா மீனா அம்மா அம்மா. ஏய் சூப்பர். அம்மாக்கு கிஃப்ட், அம்மாக்கு கிஃப்ட் மாதல். தேங்க் யூ. சலக்கு நம்ம கேக் குட் சொல்லிரோமா? கேக் குட் கேக் குட் சொல்லு. கேக் கட் பண்ணுமா? நீ வா. இது அங்கே இருக்கட்டுமா? அங்கே இருக்கட்டுமா? இருக்கட்டு, நீ கட் பண்ணு. கட் பண்ணுமா? எப்படி கட் பண்ணணும்? ஹாப்பி பர்த் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மீனா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணியாச்சு.
எங்கம்மா இருக்கோம்? என்ன கட் பண்ணீங்கம்மா? என்னது அது? கேக். யாருக்கு கேக்? உனக்கு. உனக்கா? அம்மாக்கு இல்லையா? அம்மாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் சீக்ரெட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அப்படியே போய் சாப்பிட்டுட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிப்பேன். ஸோ மார்னிங் வந்து 9:00 தான் நாங்கள் சாப்பிட வந்ததே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளே ஏரியாவில் போய் கொஞ்ச நேரம் விளையாடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போய் கிளம்பி செக் அவுட் பண்ணுறதுக்கு போயிட்டு 12:00 செக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஓகே, நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ காடை கொண்டு போய் கொடுத்துட்டு ரசாட்டாட்டு வெளியே போக வேண்டியதாக போயிட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கோம். ஸோ போகிறது வந்து வ்ளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத. இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரெசார்ட் விட்டு வெளியே வந்துட்டு பக்கத்தில் வந்து க்ரொக்கடல் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். அங்கேயும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தர்ஷு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணா. இப்போ வந்து க்ரொக்கடல் பேங்க் வந்திருக்கோம். ஸோ பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபீஸ், சின்ன பசங்களுக்கு வந்து 30 ரூபீஸ் டிக்கெட்டு. ஸோ வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். டொமிஸ்டோமோ எங்க பா இருக்கு? இருக்கு. என்ன பண்ணுது இப்போ? எப்படிமா வாயை திறக்குது? நிஜமா எப்படி இருந்துச்சு? அது வாயை ரொம்ப திறக்குது, கடிக்க வர மாதிரி வாயை திறக்குது. வாங்க வாங்க, பேர்லாம் பேர்லாம். வா வா சொல்லிரு, வா எஞ்சி வா சொல்லு. ஸோ க்ரொக்கடல் பேங்க் எல்லாமே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து விஜிபி மெரைன் கிங்டம் இருக்கு. ஸோ அங்கே என்டர் ஆகலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வெளியுள்ள ஏரியா. அண்ட் இந்த மெரைன் கிங்டம் மெரைன் கிங்டமோட ரிவ்யூ வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது. அண்ட் க்ரொக்கடல் பேங்கோட உள்ள வ்ளாக் எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாகவே போடுறேன். ஜஸ்ட் நான் வந்து இன்னைக்கு எங்கெங்கே போனேன் அப்படிங்கறத மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தர்ஷு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவரை இப்போ எழுப்பி விடணும். ஸோ வெளியே வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நைட் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். Thank you.
என்னம்மாக்கம் இங்கே டூ டைப் ஃபிஷ் வந்து இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வர் ஷார்க் அப்படின்னு சொல்லுவோம், சில்வர் ஷார்க். கீழே இருக்கிறது நைட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம், கத்தி மாதிரி இருக்கும். அது வந்து நைட் ஃபிஷ் அப்படின்னு. ஓகே, மரியன் கிங்டம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. சரி, இதுக்கு மேலே வேற எங்கேயும் சுத்த முடியாது, சரி வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 அந்த டைம் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பர்த்டே வந்து போச்சு. உண்மையிலே இந்த வாட்டி என்னோடய பர்த்டே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ இந்த டேவை ஸ்பெஷலாக ஆக்குன என்னோடய ஹஸ்பண்ட் ப்ளஸ் எனக்கு விஷ் பண்ணியிருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.